எதிர்மறையான ஒரு விஷயம் எழுதப்பட்ட வார்த்தையில் இருந்தால் கூட நீங்கள் சொல்லப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி அந்த எழுதப்பட்ட வார்த்தையை உடைக்கும்படிக்கு தேவனாய கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஒரு தடவை ஜோம் பண்ணும் போது ஒரு ப்ராஃபட் தூரத்தில் பேசும்போது சொல்றாரு ஒரு வார்த்தை, மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள். This is a prophetic word to you. அப்போ வந்து உங்களுக்குள்ள இருக்க ஸ்பிரிட்டுக்கு அது தெரியும், அது வைப்ரேட் ஆகும், ரிசீவ் பண்ணும். குறுகி கேட்குற எங்கே கேட்குறீங்க? தீர்க்க தரிசனம் அதான் நான் சொல்ல வரேன். அந்த ஸ்போக்கன் வேர்டு வந்து ஒன்றும் ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போ பிசா சொல்லலாம், வேற ஒரு எதிர்மறையான ஒரு வசனம், பைபிள் நிறைய வசனம் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறையா பெண்கள் வந்து தங்கள் வாழ்க்கையில் சிலர் வந்து தொடர்ந்து அந்த குழந்தை பேர் தள்ளி போடும்போது டக்குன்னு அவன் என்ன வசனம் சொல்லுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளை பெறாத மலரியே, சந்தோஷமா இரு, கர்ப்பவதனை படாதவளே. இந்த வசனத்தை போட்டு அவங்களை ஆஃப் ஆகிக்கிறான் பிசாஸ். அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அற்புதத்தை எதிர்பார்க்காம அப்படி ஆஃப் ஆகிக்குவாங்க என்று எழுதியிருக்கிறதே. அவன் என்ன சொல்லணும்? எந்திரிச்சு உன் மனைவி எலிசபெத் ஒரு குழந்தை பெறான் என்று சொல்லி இருக்கிறது. 39 வயசுல செத்து போன அந்த ராஜா பேர் என்ன? இல்லை இல்லை, மனாசையா. 39 செத்து போனான். இதை வச்சுட்டு நிறைய பேர் 39 செத்து போயின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் இருக்காங்க. ஏன் எனக்கு தெரிஞ்சவன் ஒரு ஆள் 39 செத்து போயின்னு இருந்தாங்க. நான் அவனை கொண்டு போய் 40 தாண்டி விட்டுட்டு தான் வரேன். நான் எழுதியிருக்கிறது என்ன? எழுதியிருக்கடா, ஆனால் நீடித்த நாட்கள் திருப்தியாக்குவான் என்று ஆக்குவேன் என்று சர்ச்சில் உட்காந்து ஸ்போக்கன் வேர்டை கேட்குறீங்க, நல்லா கவனிங்க. வீட்டில் உட்காந்து ரிட்டன் வேர்டை பார்க்குறீங்க. சில நேரம் ரிட்டன் வேர்டில் வந்து ஸ்போக்கன் வேர்டு வரும். ஆனால் நீங்கள் ஸ்போக்கன் வேர்டில் வரும்போது அது ரிட்டன் வேர்டில் உங்களை குழப்பும் போது அந்த குழப்பத்தை உடைப்பதற்கு இந்த ஸ்போக்கன் வேர்டு சொல்லப்படுது. எதிர்மறையான ஒரு விஷயம் எழுதப்பட்ட வார்த்தையில் இருந்தால் கூட நீங்கள் சொல்லப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி அந்த எழுதப்பட்ட வார்த்தையை உடைக்கும்படிக்கு தேவனாய கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். புரியுதா? இந்த இடத்துல ஒரு வார்த்தையை போட்டாம் பாருங்க, குதிங்க. சங்கீதம் 91 எழுதியிருக்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம். அவர் எழுதியிருக்கிறதே ரெண்டு தடவை சொன்னவர், மூணாவது என்ன சொல்லிட்டாரு? சொல்லியிருக்கிறதேன்ட்டாரு. எல்லாருக்கும் நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை தேவன் ஸ்ட்ராங்காக பேசியிருப்பார். அது வந்துருச்சுன்னா அதில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதுக்கப்புறம் இந்த ரிட்டன் வேர்டில் வந்து அப்படியே உங்களை மாற்றும்போது நீங்கள் அந்த இடத்துல கன்வின்ஸ் ஆக, ஏன்னா தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை. எனது பைபிள் நல்லா கவனிங்களே, சாபங்கள் கூட இந்த பைபிள் இருக்கு, ஆனா அது எழுதி இருக்குது. ஆனா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். இங்கேதான் நீங்க யாரு, உங்களுக்கு தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நமக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இதை என்ன சொல்ல வரேன், உங்க மனது ரிட்டன் வேர்டோட கனெக்ட் ஆகிருக்கணும், உங்க மனசு ஸ்போக்கன் வேர்டோட கனெக்ட் ஆகிருக்கணும். கை தட்டு கொடுத்த அவருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு ரெண்டு எதிர்மறையான வசனங்கள் வருதோ, என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்றாரு. இன்னொரு இடத்துல என்று எழுதியிருக்கிறதே என்றாம இவர் என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்றாரு. அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு பாருங்க, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் அவனும் நீ அவன் பார்வைக்கு சமமாயிருவே. அடுத்த வசனம் சொல்லுது, மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, இல்லாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பானே அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே இருக்கு. எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னா என்றும் எழுதியிருக்கிறதே. இப்ப பதில் கொடுக்கிறதா வேண்டாமா? அப்ப குடு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. சிலருக்கு பதில் சொல்ல எனக்கு என்ன செஞ்சாரு? சொன்னாரு. அநேகருக்கு பதில் சொல்ல தேவன் எனக்கு சொல்லலை. அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டு கிடக்கு, நீ பாட்டுக்கு நேரா போயிட்டுனாரு.
அப்ப பது மறு உத்தரவு கொடு என்று சொல்லி எழுதி இருக்கிறதே அப்படின்னு காண்டே நம்ம போய் இருக்கிற பெருசுகள்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எழுதி இருக்கிறதே என்று சொன்னாலும் நீ மறு உத்தரவு கொடாத என்பது எனக்கு சொல்லி இருக்கிறதே. ஸோ எனக்கு ஸ்போக்கன் வேர்டு ஒன்று வந்திருக்கும் போது நான் இந்த ரெண்டுல அதைத்தான் ஃபாலோ பண்றேன். எனக்கு தேவன் எதை சொன்னாரோ, தட் இஸ் அ ஸ்பெசிபிக் வேர்ட் ஃபார் த ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன் ஃபார் அ ஸ்பெசிபிக் பர்சன். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தனிப்பட்ட சூழ்நிலையிலே தனிப்பட்ட முறைகளை தேவன் பேசுகிறார். பாருங்க, தட் இஸ் வாட் ஸ்போக்கன் வேர்டு. எப்பெல்லாம் உங்களுக்குள்ள குழப்பம் வருதோ, சில இடத்துல உட்காந்துருப்பீங்க, எதிர்மறையான செய்தியை பேசிக்கிட்டு இருப்பாங்க சில இடங்களில், அப்பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்கு பேசின வார்த்தை த ஸ்போக்கன் வேர்டு அது நிற்கணும். பிசாசும் வசனத்தை என்ன செய்யணும், பயன்படுத்தும் போது இட் இஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் ஸ்போக்கன் அப்படின்னு நீங்க பேசணும். கையை தட்டுக்காத இருக்கு. ஆமென். டெவில் சொல்ல இட் இஸ் ரிட்டன், நீங்க என்ன சொல்லணும், இட் இஸ் ஸ்போக்கன். ஆமென். இட் இஸ் ஸ்போக்கன் டு மீ. அது எனக்கு சொல்லி இருக்கிறார் தேவன். இந்த சபை எப்படி இருக்கும் என்று எனக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆமென்.